வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இந்த வாரம் நடந்துக்கான சூப்பர் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு. நம்ம டிசி சைட் தான் கொட்டி கிடக்குது. ஸோ அதனால் டிசி சைட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸ்டார்டிங் வித் ரீஸ்டோர் த ஸ்னைடர்வர்ஸ். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ரீஸ்டோர் த ஸ்னைடர்வர்ஸ் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. என் கேம் ரிலீஸ் த ஸ்னைடர் கட், இந்த ரெண்டு டேக்ஸ் விட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ட்வீட்ஸ் வந்து இந்த மாதிரி ரீஸ்டோர் த ஸ்னைடர்வர்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கேன். ஐ மீன் ரிலீஸ் த ஸ்னைடர் கட்டை விட அதிகமான ட்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் த ஸ்னைடர்வர்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கேன். இது கண்டிப்பாக டபிள்யூபிக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி ரிலீஸே பண்ண மாட்டோம்னு இருந்த ஸ்னைடர் கட்டை கேட்டு வாங்கிட்டோம்ல. ஸோ இப்போதைக்கு ஸ்னைடர் வர்ஸ் வர கேட்டுருக்காங்க, கிடைக்குமான்னு தெரியல, கேட்போம், சண்டை போட்டு வாங்குவோம். பட் இந்த ட்வீட் வந்து நிறுத்தணும், மற்றவங்க எல்லாருமே வேற ஒரு ட்வீட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசி அப்டேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் அத்தாவசியம் ரிலீஸ் ஆக போகிற ஃப்ளாஷ் பெயின் படத்தில் நம்ம பேரியோட அப்பாவை வரப்போகிறோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ஸ்னைடர் கட்டில் நீங்கள் பார்த்த அதே அப்பா இப்போதைக்கு ஃப்ளாஷ் பெயினில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போகிறதில்ல. ரான் லிவிங்ஸ்டன் தான் இப்போதைக்கு நம்ம பேரியலனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. ஸோ மேபி அந்த ஃப்ளாஷ் பெயின் இருக்கிற சமயத்தில் மேபி இந்த பக்கம் நம்ம ஃப்ளாஷோட அப்பா அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டெல்லாம் மாறுவாரோ, வேற ஒரு டைம் லைன்ல வேற ஒரு அப்பாவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். ஸோ மேபி அப்படி சொல்லி சமாளிக்கலாம். பட் சின்ன ஒரு ஷெட்யூலிங் கான்ஃபிளிக்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே அப்பாவை திரும்ப கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி டபிள்யூபி இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். அந்த சமயத்தில் போகிறது பார்ப்போம், மேபி ஒரிஜினல் டைம் லைன் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த ஸ்னைடர்கில் வந்து அப்பாவே வரலாம். பட் இப்போதைக்கு ஃப்ளாஷ் பாயிண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ரான் லிவிங்ஸ்டன் தான் அவருடைய அப்பாவா நடிக்க போறாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஆனமோட கேஸ்ட் இப்போதைக்கு ஃபுல் ஆயிடுச்சு. அந்த வகையில் டாக்டர் ஃபேட் அந்த ரோலில் மட்டும் பார்த்தீங்கன்னா பொத்தி பொத்தி சீக்கிரட்டாக வச்சிருந்தாங்க. நினச்சேன் ஸ்னைடர் கட் ரிலீஸ் ஆகும்போது இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் தான், வேறு யாரும் இல்லை. பிஎஸ் பிரான்சன் எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா, பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். ஸோ நம்முடைய பழைய ஜேம்ஸ் பாண்டை தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபேட் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு மிக மிகப்பெரிய அப்டேட். பிளாக் ஆடமோட கேஸ்ட் எல்லாமே இப்போதைக்கு பக்கமாக முடிஞ்சிருக்க சமயத்தில் இன்னும் 3 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடமோட ஷூட்டிங் வந்து கிக் ஆஃப் பண்ணுவாங்களாம். இப்போதைக்கு எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் வந்திருக்கிறதா நம்ம ராக் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் இப்போதைக்கு அப்டேட் கொடுத்துருக்க அந்த சமயத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம், நம்மளுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் கிடைக்கலாம். பட் பிளாக் ஆடமோட கேஸ்டிங் வேற லெவலுங்க, சீரியஸாக தாறு மாதிரி இருக்கு. ஸோ பிளாக் ஆடம் மட்டும் இல்லை, நம்ம ஷஜாம் ஃபியூரி ஆஃப் த காட்ஸ் ஷஜாம் 2 கேஸ்டிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் இப்போதைக்கு வில்லனை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹெலன் மிரன் ஹெஸ்பேரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வில்லன் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஷஜாமுக்கு இந்த டைம் ஒரு ஃபீமேல் லீட் வில்லன் பார்த்தீங்கன்னா வர மாதிரி காமிக்கப்பட போது. ஹெஸ்பெரா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸில் காமிக்கவே படாத ஒரு கேரக்டர். டிசி காமிக்ஸில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த படத்துக்காகவே புதுசாக உருவாக்குறாங்க. அது பார்த்தா அது குறைக்கி ப்ரீவியஸ் படத்துலேயே டாக்டர் சிவானா அண்ட் மிஸ்டர் மைட் ஒன்றா மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 3 வில்லனை நம்ம ஷஜாம் சமாளிக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். ஸோ ஷஜாம் இப்போதைக்கு தனியாக கிடையாது, மார்வல் ஃபேமிலி மாதிரி 5 பேராக இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும்போது போகிறது வந்து பார்ப்போம். பட் கண்டிப்பாக தார் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஆடமுக்கான ஒரு லீடு கூட கொடுத்து ஷஜாம் 3 நம்ம ஷஜாம் வெர்சஸ் பிளாக் ஆடம் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேஸ்டிங் அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து எப்படியாவது அந்த ரீஸ்டர் ஸ்டாண்டர்ஸை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துருக்காங்க. சுத்தமாக முடியல அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாடோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே தரமான ட்ரெய்லர். ஸோ மிஸ் பண்ணவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருக்கேன். அதுவும் ஆர் ரேட்டட் ட்ரெய்லர். அது பத்தாத குறைக்கு நம்ம டபிள்யூபிக்கே தரல போல. சூசைட் ஸ்குவாடோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸே இந்த பக்கம் ஜாக் அண்ட் டெப்ரா ஸ்னைடர் தான். இது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைடர் ஃபேன்ஸை தூண்டி விடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் உண்மையிலே ட்ரெய்லர் தாறு மாதிரி நம்ம மார்கெட் ராபி ஆர்லிக்கோனா கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க. பர்ஃபெக்டான கேஸ்டிங்க, சீரியஸ்லி பர்ஃபெக்டான கேஸ்டிங். ஏகப்பட்ட சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. பட் அந்த மெம்பர்ஸ்லேயே என்னுடைய ஃபேவரட் யார் தெரியுமா, கிங் ஷாக் தான். ஏன்னு கேட்குறீங்களா, அவரும் என்ன மாதிரியே சிங்கிள். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்க்குறீங்களா, புரிஞ்சவன் பிஸ் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் வந்து போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணவங்க செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து இந்த ட்ரெய்லர் திரும்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டெக்ஸ் வந்து கிடைக்குமானு கிடைச்சா கண்டிப்பாக என்னோட ஹிடன் டீடெயில்ஸ் வந்து போட பார்க்குறேன். சூசைட் ஸ்குவாடோட ரிலீஸ் டேட்டையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் மாதம். அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனாவை வச்சு பீஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லப்போ ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் இன்னொரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன ரூமராக தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹார்லி குவின் மார்கெட் ராபியை வச்சும் ஒரு சின்ன சீரிஸ் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு. ஸோ இது வந்து சீக்ரெட் ப்ராஜெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி கூடிய சீக்கிரம் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரலாம், ஜஸ்ட் ஒரு கெஸ். பட் அப்படி வந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டான கேஸ்டிங்ஸ், அவங்களுடைய கேரக்டர் இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லி நம்புகிறேன். பார்ப்போம். இதை தாண்டி நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னா கண்டிப்பாக அது வந்து ஜட்டானா மூவி. ஸோ ஜட்டானா மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல் ஸ்விங்கில் வந்து போயிட்டு இருக்கேன். எமரல் ஃபெனல்ட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஜட்டானா மூவியை வந்து எடுக்க போகிறாங்களாம். ஸோ டேரக்டர் கேஸ்டிங் பக்கமாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டானாக்கான கேஸ்டிங் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கான். எமிலியா கிளார்க் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்தை அங்கே திணிக்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எமிலியாவை கேஸ்ட் பண்ணி தொலைகிறா ப்ளீஸ். பட் இந்த ஜட்டானா மூவி வந்து ரிலீஸ் ஆக போதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் டார்க் ஜஸ்டிஸ் லீக்கை நோக்கி மேபி நம்ம டபிள்யூபி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். இல்லைனா டார்க் மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஜான் கான்ஸ்டன்டைனையும் உள்ள கூட்டிகிட்டு வருவாங்க தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி டாக்டர் ஃபேட் வந்து வந்திருக்க அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏகப்பட்ட மேஜிக் யூசஸும் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜான் கான்ஸ்டன்டைன் ஜட்டானாலாம் வச்சு ஒரு சூப்பரான அமேசிங்கான மூவி பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம்.
பட் இப்போதைக்கு எக்ஸாக்டான உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறது பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படங்கள் எல்லாமே டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் கூட லிங்க் ஆகுதுன்னு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா டிசி அப்டேட்ஸ் எல்லாமே இது முடியுது. அது தொடர்ந்து அப்படியே நம்ம மார்வல் சைடில் வந்தோம்னா அகைன் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜரோட எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. தாறு மாறான எபிசோட் அது பத்தாத குறைக்கு ஜான் வாக்கரை எங்கே பார்த்தாலும் கள்ள தூக்கி அடிக்கிற அளவுக்கு மார்வல் ஃபேன்ஸ் இப்போதைக்கு வெரி குட் சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு வெறுப்பு கிளப்புற ஒரு கேரக்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வியாட்ரத்தில் ஜான் வாக்கராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே வேற லெவல் ஆக்டிங். ஸோ பார்த்தாலே நம்மளுக்கே காண்டாவதுனா யோசிச்சு பாருங்களேன். அடுத்த எபிசோட் எப்படா வரும்னு சொல்லி இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு எபிசோடுன்னு சொல்லி வெளியே ஏற்றிட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து ஸ்பைடர்மேன் 3. ஸோ ஸ்பைடர்மேன் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கேஃபில் டோபி மெக்வேர் வந்து வரல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டாம் ஹாலண்ட் வந்து ஓப்பனாகவே நிறைய இடங்கள் வந்து சொல்லி இருந்தாலும் உள்ள நடக்கிற நிறைய பேர் லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியில் வந்துட்டே தான் இருக்கேன். உள்ள இப்போதைக்கு ஒரு சின்ன பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகியிருக்கு. அதை நான் உங்ககிட்ட காமிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் கம்யூனிட்டி ஸ்டேக் வந்து கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் அதில் நம்ம ஆண்ட்ரூ கேஃபில் வெர்ஷன் ஆஃப் த ஸ்பைடர்மேனோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ உண்மையிலேயே இந்த பக்கம் மூணு பேருமே ஒன்றா சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? டாம் ஹாலண்ட் ஒரு வேளை நம்மளை ஏமாத்த பார்க்குறான் பைபிளில் பொறுத்துருந்து பார்ப்போம். பட் நல்லா தேறிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நிறைய இந்த மாதிரி ஸ்பாய்லர்ஸாக படிட்டு இருப்பா. இப்போதைக்கு ஸ்பாய்லர்ஸே விடாம நிறைய வித்தியாசமான லீக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காப்ல. அந்த டாம் ஹாலண்ட் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்க. எப்பயாச்சும் ஒரு இடத்துல ஸ்பாய்லர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ பிடிச்சிடலாம். அதை தொடர்ந்து தோர் லவ் அண்ட் தண்டர் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவல் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஜெஃப் கோல்ட்ப்ளம் அதாவது கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தோர் லவ் அண்ட் தண்டர்ல ரிட்டர்ன் ஆக போறாருன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கேன். தோர் ராக்னாரோக்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் சாகல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆகலாம். சக்காரில் உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி மேபி அந்த சக்காரியன்ஸ் இந்த பக்கம் கிராண்ட் மாஸ்டரை அடிச்சு துரத்திடலாம் தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். ஒருவேளை தோருக்கு வில்லனா கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பொறுத்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் லோக்கி சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா யங் லோக்கியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபீமேல் லோக்கி வரப்போறாங்க சொல்லி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து ஏகப்பட்ட வித்தியாசமான லோக்கி வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அதில் ஒருத்தராக நீங்கள் யங் லோக்கியை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கான். பார்த்தா உண்மையிலே நல்லா தான் இருக்கும். லோக்கி சேர் அந்த சிறுமிஷங்களை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் தாறுமாறாக தான் இருக்கும் சொல்லி நம்புகிறேன். ஜூன் 11 வெயிட்டிங்லேயே வெறியது. அதை தொடர்ந்து ஹாக்கி சீரீஸ்க்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. ஹாக்கி சீரீஸில் எக்கோ அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேரக்டரும் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கோ கேரக்டர் பேஸ் பண்ணி இன்னொரு ஸ்பெஷல் சீரீஸும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டெக்னிக்கலாக ஹாக்கி 2 தான் இப்போதைக்கு எக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து இப்போதைக்கு இயர்லி டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கு. சரி, எக்கோ யாரா நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா அவங்க பேர் மாயா லோபஸ். எப்படி நம்ம கேட் பிஷப் இந்த மாதிரி ஹாக்கி ரோல் வந்து எடுக்க போகிறாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் மாயா வந்து பார்த்தீங்கன்னா எக்கோங்கிற பேரில் நம்ம ஹாக்கியோட ரோனின் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. ஸோ இது மூலயமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது. கிளின் பட்டன் அவெஞ்சர்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. அவருடைய ஹாக்கி அண்ட் ரோனின் ரெண்டு ரோலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு பேர்கிட்ட பிரித்து கொடுக்க போகிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஸ்பெஷலான சீரீஸும் வரப்போகுது. ஸோ ஹாக்கியோட சாகவும் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ ஃபைனலாக இப்போதைக்கு மிச்சம் இது இருக்கிறது ஒரிஜினல் அவெஞ்சர்ஸாக ஹல்க் மட்டும்தான். ஹல்கை வந்து ஒழுங்காகவும் காமிக்கலாம். ஹல்க் சீரிஸ் வந்து காமிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பம் ஹல்கோட சாக வந்து கண்டினியூ ஆக தான் அதே மொத்தமா முடிக்க போறாங்களான்னு. ஸோ ஏகப்பட்ட நல்ல அப்டேட்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கெட்ட அப்டேட்டும் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஏகப்பட்ட மூவிஸ் வந்து மார்வல் சைட்ல இருந்து டிலே ஆகியிருக்கேன். முக்கியமா ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிளாக் விடோ ஜூலை 9 வந்து டிலே பண்ணிருக்காங்க. சாங்ஸ் வந்து செப்டம்பர் 7 டிலே பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து வெனாம் மார்பியஸ் இது ரெண்டுமே ஆல்ரெடி சோனி சைட்ல இருந்து டிலே ஆகிருக்கு. பத்தாத குறைக்கு இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 3 கூட வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து சாத்தியமாகும் தெரியல. பட் டிலே பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த வருஷம் மொத்தம் 4 மார்வல் படங்கள் கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. போதும் டே, இதுக்கப்புறம் டிலே எல்லாம் தாக முடியாது. ஒழுங்காக ரிலீஸ் பண்ணி தொடங்க. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. பட் ஃபைனலாக ஒரே ஒரு குட்டி சூப்பர் ஹீரோ அப்டேட் இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு புது சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ணி சீரீஸ் அது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ எத்தனை பேர் அதை வந்து செக் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ டைம் கட்சா ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. தரமாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ போடுறேன். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹாலிவுட் சைடில் வந்தோன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். காத்திலா வர்சஸ் காங் வந்து ரிலீஸ் ஆகி சும்மா சக்க போட்டுட்டு இருக்கு. வேற லெவல் ஹைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி உண்மையிலேயே ஹவுஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கேன். ஒரு ஷோ ரன் ஆகிட்டு இருந்த டேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 ஷோ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்தளவுக்கு கூட்டம் நிரம்பி வழியுது. எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஸோ டைம் கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளோட காட்ஜிலா வெர்சஸ் காங் படத்தை போய் பாருங்க. உண்மையிலே வேற லெவல் என்ஜாய் பண்ணி வரீங்க. ஆர்ஆர் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. அதை தொடர்ந்து இந்த வாரம் ஏகப்பட்ட மோட்டர் காம்பட் ட்ரெய்லராக போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. காட்ஜிலா வெர்சஸ் காங்குக்கு எப்படி 100 அதிகமான டிவிஸ் படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மோட்டர் காம்பட்டுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் மாதம் வர ரிலீஸ் ஆக போதா. ஸோ இப்போவே டிவிஸ் படம் கொடுத்தா மட்டும்தான் ஏப்ரல் மாதத்துக்குள்ள 100 டிவிஸ் படம் வந்து ரீச் பண்ண முடியும். இதெல்லாம் உன் டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. திருந்தவே மாட்டிக்கிட்டாட்டிங்க டபிள்யூ பி. அதை தொடர்ந்து ஜிம் கேரியோட எஸ் வெஞ்சுரா பேஸ் பண்ணி இப்போதைக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் போது எஸ் வெஞ்சுரா 3 அப்படின்னு சொல்லி. ஸோ சோனிக் த ஹெட்ஜாக் ரைட்டர் தான் இப்போதைக்கு நம்ம ஜிம் கேரி கூட ஒன்னா சேர்ந்த படத்தை வந்து எடுக்க போறதா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல கண்டிப்பா எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு படம் எஸ் வெஞ்சுரா. செம்ம காமெடியா இருக்கும். பெட் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிம் கேரியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கான ஹைப் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக எனக்குள்ள இருக்கேன். எனக்கு அவருடைய படம் ரொம்பவே பிடிக்கும். மாடர்ன் டைமுக்கு சூட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். பட் உண்மையிலேயே அவருக்குள்ள இருக்க அந்த ஹியூமர் வேற லெவலுங்க. ஐ எம் வெயிட்டிங்.
அது மட்டும் இல்லாமல் டோன்ட் பிரீத் டூ. ஸோ அந்த படத்துக்கான சினாப்சிஸ் பற்றி நான் பற்றி லீக் ஆயிருக்கு. ஸோ டோன்ட் பிரீத் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சம்மர் லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் போடாது. இப்போதைக்கு டோன்ட் பிரீத் டூவோட ஒரு சினாப்சிஸ் பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இப்போதைக்கு அந்த டோன்ட் பிரீத் ஒன்ல வந்து அந்த வில்லன் இருக்கல அவருடைய பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிருவாங்களாம். இப்போதைக்கு அவருடைய பொண்ணை கண் தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காப்பாற்றி ஆகணும். உண்மையிலே பிரமிஸ் தாறு மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக படத்துக்கு வேறு லெவல் வெயிட்டிங். டோன்ட் பிரீத் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அந்த படத்தை நான் கூட சீக்கிரம் ப்ரீடன் பண்ண பார்க்குறேன். ரெசிடென்ட் ஈவில். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா ரிலீஸ் சொல்லி நிறைய இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போதைக்கு ஃபைனலாக அந்த படத்துக்கான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, வெல்கம் டு த ராக்கோன் சிட்டி. உண்மையிலே பெரிய டைட்டில் தான், பட் இருந்தாலும் ரெசிடென்ட் ஈவிலோட ஒரிஜினல் ஸ்டோரியில் என்ன பேஸ் பண்ணி தான் இது வந்து கொடுக்க போகிறாங்களாம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா ரெசிடென்ட் ஈவில் ஒன் அண்ட் டூ ரெண்டு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து அமையப்போ தான். ஸோ இப்போதைக்கு ஃபைனலாக ஒரிஜினல் ஸ்டோரியில் என்ன பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது அது பார்த்தாத குறைக்கு ஏகப்பட்ட ஹாரர் தன்மை நிரம்பி வழிய போதான். ஸோ கண்டிப்பாக ரெசிடென்ட் ஒரு மிகப்பெரிய ட்ரீட் வந்து காத்துக்கிட்டே இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி ஸ்பைரல், அதாவது சா சீரீஸ்ல இப்போதைக்கு ஒரு சின்ன கேனனா ஸ்பைரல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அந்த படம் வந்து மே 14 வந்து ரிலீஸ் ஆக போது, ஜஸ்ட் ஒன் வீக் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறதா இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ சா சீரீஸ் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதோட ஸ்பின் ஆஃபா இப்போதைக்கு ஸ்பைரல் வரப்போது நல்லா தான் இருக்கும் சொல்லி நம்புறேன். பாப்போம். ஆல்ரெடி இந்த டெய்லர் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா சேனலே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி இந்த வாரம் ரிலீஸ் ஆன டெய்லர் படி பார்க்கும்போது ஒரே ஒரு டெய்லர் தான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ஸ்டோ அவே. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் உண்மையிலேயே நல்லா இருக்கு. பூமியில இருந்து மூணு ஆஸ்ட்ரானஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு போய் உயிர் வாழ வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக போறாங்க. அவங்க போகிற ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபிளில் சிக்கிடுறான். ஸோ அவன் எப்படி இந்த மாதிரி செவ்வகிரத்தில் போய் சமாளிக்க போகிறான், செவ்வகிரத்துக்கு அவங்க போகிற வழியில் ஏகப்பட்ட ஆபத்துகளும் வரப்போது அது எல்லாருமே இந்த டீமாக எப்படி சமாளிக்க போகிறாங்க தான் இந்த ஸ்டோரி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உண்மையிலேயே ஸ்பேஸ் ஸ்டோரிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் அந்த ஸ்டோவே செம ஹை குவாலிட்டியில் இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும், உண்மையிலேயே நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அதை ஃபாலோ பண்ணி மண்டே, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேத் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசன்ஸ் தாத்தம் நடிக்கிறேன் படத்தோட ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆகிறதா சொன்னாங்க. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகியிருக்கலாம். ஸோ ட்ரெயிலர் பார்த்தவங்க எல்லாருமே உங்களை தாச்சா மறக்க வைக்கல, கமெண்ட் அண்ட் இதோட இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் பற்றி நான் மொத்தமாகவே முடியுது. ஸோ இந்த வார நியூஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்னு சொல்லி மறக்க வைக்கல, கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலிமிப்பட்ட நேரம் இருக்கும். ஹேவ் அன் கைஸ் வட்டா.